ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம சேனலுக்கு வே பெட்டுக்கு யாராவது பார்ட்டிசிபேட் பண்ணி வின் பண்ணிச்சிங்கன்னா வின் பண்ணிக்கோங்க. ட்ரெஸ் பாட்டில் எனக்கு கொடுக்குறேன். இன்றைக்கி வந்து இந்த இங்கு பாட்டில் தான் ரீயூஸ் பண்ண போகிறோம். நான் வந்து அதுக்கு வந்து அந்த மூடியெல்லாம் ரிமூவ் பண்ணிவிட்டு நான் வந்து ஒயிட் கலர் பெயிண்ட் பண்ணி எடுத்துக்கிறேன். நீங்கள் வந்து உங்களுக்கு பிடிச்ச கலர் பெயிண்ட் பண்ணி எடுத்துக்கோங்க. இந்த மாதிரிக்கவும் குட்டியாக பாட்டில் ஆர்ட் பண்ணோம்னா ரொம்ப சூப்பராக இருக்கும். இதை ஒரு சோப்பேஸாக கூட வச்சுக்கலாம். அப்புறம் வந்து நான் வந்து டபுள் கோட்டிங் பண்ணி எடுத்துக்கிட்டேன். அப்புறம் வந்து ஒரு ரெட் கலர் பெயிண்ட் எடுத்து ப்ரஷ் யூஸ் பண்ணி இந்த மணிக்கே ஃப்ளார் மணிக்கே போட்டுக்கிறேன். என்னன்னு தெரில, ஒரு ஈ மட்டும் என்னை வந்து நான்கு படத்தில் வர மாணிக்கவும் என்னை டிஸ்டர்ப் பண்ணிக்கிட்டே இருந்துச்சு. நீங்களே பாருங்கள் எவ்வளோ தூரம் டிஸ்டர்ப் பண்ணிக்கிட்டே இருக்குன்னு. அப்புறம் வந்து அங்கங்கே ஃப்ளார் வந்து நான் வந்து போட்டு எடுத்துக்க போகிறேன். உங்கள் வீட்டில் இந்த மாதிரி இங்க் பாட்டில் இருந்துச்சுன்னா நீங்களும் ரீயூஸ் பண்ணி பாருங்கள், ரொம்ப சூப்பராக இருக்கும். இந்த மாதிரிக்கவும் நான் வந்து ஃப்ளார் போட்டுக்கிறேன். உங்களுக்கு எங்கென்னலாம் ஃப்ளார் போட்டால் நல்லாயிருக்கும்னு தோணுதோ அங்கெல்லாம் போட்டுக்கோங்க. எனக்குமே அப்படி தான், நானும் பிடிச்ச இடத்துலலாமும் எங்கெல்லாம் கேப் இருக்கோ அங்கெல்லாம் வந்து நான் வந்து ஃப்ளார் போட்டு எடுத்துக்கிட்டேன். இந்த மணிக்கு லைட்டாக ப்ரெஸ் பண்ணி எடுத்தோம்னா நம்மளுக்கு ஃப்ளார் மாதிரியே கிடச்சிரும். அப்புறம் வந்து க்ரீன் கலர் பெயிண்ட் எடுத்து நான் வந்து அதுக்கு வந்து எல்லா ஃப்ளார்ஸையும் ஜாயின் பண்ணி விட்டுக்கிட்டேன். இதுக்கு வந்து தின் ப்ரெஷ் யூஸ் பண்ணுங்கள். நானே ரொம்ப 0 சைஸ் ப்ரெஷ் யூஸ் பண்ணிங்கன்னா ரொம்ப சூப்பராக இருக்கும். நானே கொஞ்சம் பட்டை ப்ரெஷ் தான், கொஞ்சம் தின்னாக இருக்க ப்ரெஷ் தான் யூஸ் பண்ணேன். அதே கொஞ்சம் கட்டையாக வந்துருச்சு. நீங்கள் இதை விட தின்னாக இருக்க ப்ரெஷ் யூஸ் பண்ணிங்க அப்படின்னா ரொம்ப சூப்பராக இருக்கும். ஒல்லியாக இருந்தால் தண்டு. அப்புறம் வந்து இந்த மணிக்கு லீஃப்லாம் போட்டு எடுத்துக்கிட்டேன். இந்த மணிக்கு ஃபுல் தூம் போட்டு உங்களுக்கு காமிக்கிறேன், ரொம்ப சூப்பராக இருக்கும். இந்த மாதிரிக்கு தான் இருக்கும். இதில் வந்து ஆர்டிஷ்னல் பிளான்ட் போட்டு வச்சுக்கலாம். அப்புறம் வந்து நான் வந்து மேலே பெயிண்ட் பண்ணாமல் வச்சுருக்கல, அதுக்கு வந்து கிளிட்டர் ஷீட் கட் பண்ணி ஒட்டிட்டேன். இது வந்து நான் ஸ்டிக்கர் டைப்னால அப்படியே ஒட்டிட்டேன். நீங்கள் க்ளூ கன் போட்டு ஒட்டிக்கோங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப், லைக், ஷேர், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ, பாய் பாய்.